கேபிஎஸ் என்ற நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜி கே. எனக்கும் நம்முடைய சேனலுக்கும் ஆதரவு இருக்க அனைத்து நல்லவங்க இருக்க எனது மனமார்ந்த நன்றி. சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம், ஒரு ரேஷியோ பார்க்க போறோம், ஒரு ஃபண்டமெண்டல் அனலைசிஸ்க்கான ரேஷியோ. அந்த ரேஷியோ பேரு இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ. இந்த ரேஷியோ பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா, ஒரு நிறுவனம் எவ்வளவு தூரம் லாபகரமானது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டுமல்லாம அந்த நிறுவனம் வந்து மற்ற நிறுவனங்களோட கம்பேர் பண்ணும் போதும் எப்படி வந்துட்டு அதனுடைய பிசினஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சோ நம்ம வரிசையா வந்து ஃபண்டமெண்டல் அனலைசிஸ்க்கான ரேஷியோ பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்டா வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ நல்ல ஒரு வரவேற்பான ஒரு வீடியோ. அது வந்து ஒரு நல்ல ஒரு ஹை வியூஸ் உள்ள ஒரு வீடியோ. ஏன்னா அந்த ஒரு screenet.in அப்படிங்கிற வெப்சைட்டை பயன்படுத்தி நம்ம வந்து நமக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான இல்ல ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான பங்குகளை வந்து ஈஸியா தேர்ந்தெடுக்கலாம். அது எப்படி ஆக்சுவலி தேர்ந்தெடுக்கும் சொல்லிட்டு அந்த வீடியோல நம்ம பார்த்தோம். ஓகே, அப்படி பார்க்கும்போது அந்த screenet.in வெப்சைட்டை பயன்படுத்திட்டு இருக்கவங்க ஒரு விஷயத்த கவனிச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா, நீங்க எந்த ஒரு பங்கை வந்து அந்த screenet.in என்டர் பண்ணீங்கன்னா இந்த ஒரு தகவல் வரும். ஓகே, சோ இந்த இப்ப நான் எடுத்திருக்க ஸ்கிரீன்ஷாட் வந்து இந்துஸ்தான் இன்லிவரோடது. இங்க வந்து எடுத்தீங்கன்னா ரேஷியோஸ் கன்சாலிடேட்டட் ஃபிகர்ஸ் இன் ருபீஸ் க்ரோஸ் வியூ ஸ்டாண்ட் அலன் அப்படின்னு இருக்கு இல்லையா. சோ இது வந்து பாட்டம் மோஸ்ட்ல இருக்கும். அவங்க பாத்தீங்கன்னா ஒரு மூணு ரேஷியோ கொடுத்திருப்பாங்க, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, அதுக்கப்புறம் டெப்டர் டிலேஸ், அதுக்கப்புறம் டெப்டர் டேஸ், அதுக்கப்புறம் இன்வென்ட்ரி டர்ன்ஓவர். இந்த ஆர்ஓசி ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். டெப்டர் டேஸ் அடுத்த வீடியோ பார்ப்போம். இந்த இன்வென்ட்ரி டர்ன்ஓவர் அப்படிங்கிறது இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். என்ன வந்து இதை குறிக்குது, அதாவது பாத்தீங்கன்னா 2008ல இருந்து இந்துஸ்தானில் 2019 வரைக்கும் வந்து இன்வென்ட்ரி டர்ன்ஓவர் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா 3.93 ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் குறைஞ்சு 86.2 அப்படி குறைஞ்சு இங்க பாத்தீங்கன்னா 2.99 வந்து 2017 இருக்கு, 3.35 வந்து 2019 இருக்கு. அதாவது 8 கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 3.93 குறைஞ்சிருக்கு. அதோட லோயஸ்ட் எங்க இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.9 மார்ச் 2017 இருந்திருக்கு. ஓகே, சோ இது என்ன அப்படிங்கறத அந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். என்ன அப்படின்னா, சில நேரத்துல நம்ம பேசும்போது ஒரு பேச்சுவாக்குல இரண்டு வார்த்தையில நம்ம சொல்லுவோம் என்னன்னா, சோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து நம்மளோட நடைமுறை வாழ்க்கை நடந்துட்டு இருக்கதா, நம்ம பேசிட்டு இருக்கதா, நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கதா. ஆனா வந்து இது நம்ம ஸ்டாக்னு பண்ணும்போது அது ஒரு ஃபினான்ஷியல் ரேஷியோட அடிப்படையில பாக்கணும். அதை எப்படி வந்து நம்ம பார்த்து அந்த பங்குல தேர்ந்தெடுக்க போறோம் அப்படிங்கிறத சொல்ல போறோம், பார்க்க போறோம். அது அதை வந்துட்டு நம்ம நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில நேரத்துல நம்ம ஒரு விஷயத்த சொல்லுவோம், இந்த கடையில வந்து வியாபாரம் சூடு பிடிக்குது, அனல் பறக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அனல் பறக்குது வியாபாரம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வியாபாரம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிச்சு சொல்லுவோம். அப்போ இந்த சூடுபிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படிங்கிறது என்ன, வியாபாரம் அனல் பறக்குதுன்னு என்ன, வியாபாரம் அனல் பறக்குன்னா ஆல்ரெடி அனல் பறந்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ அனல் பறக்குது அப்படின்னா அவங்க என்ன வியாபாரம் பண்றாங்களோ அதனுடைய சேல்ஸ் வந்து பயங்கரமா ஓடிட்டே இருக்கு, நிக்கவே இல்லைன்னு நான் ஸ்டாப் மாதிரி ஓடிட்டே இருக்கு. ஓகே, அப்போ இதுக்கு வந்து எதனா ஒரு எடுத்துக்காட்டு சொல்லு பாத்தீங்கன்னா, திருநெல்வேலியில வந்து நிறைய வந்து நிறைய பேர் ஃபேமஸ் என்ன அப்படின்னு கேட்டா அல்வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கு வந்து ஃபேமஸா ஒரு கடையை சொல்லுவாங்க, என்ன இருட்டு கடை அல்வான்னு சொல்லுவாங்க. அங்க வந்து ஒரு கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அந்த கடையில வந்துட்டு அல்வா வந்த பிறகு, இது வந்து என்ன சொல்றது நமக்கு புரியுற ஆஸ்பெக்ட்ல ஒரு சாப்பிட்ற பொருளை சொல்றேன். ஓகே, அல்வா வந்த பிறகு நான் கேள்விப்பட்டது என்னன்னா, ஒரு சில மணி நேரங்கள்ல அந்த அல்வா ஓவரால் சேல்ஸ் ஆயிடும், பீப்புள் வில் பி ஸ்டாண்டிங் இன் தி கியூ. ஓகே, அப்போ அப்ப என்ன இடத்துல இந்த இடத்துல என்ன சொல்ல போறோம், நம்ம வெளியில பாக்குறவங்க இந்த கடையில வியாபாரம் அனல் பறக்குது. ஓகே, அப்படின்னு அர்த்தம் அல்வா வந்து சேல் ஆயிட்டு இருக்கு, அவங்க எவ்வளவு கொண்டு வந்து வச்சாங்களோ அது சேல் ஆயிட்டு இருக்கு, கேஜி கணக்குல சேல் ஆயிட்டு இருக்கு. ஓகே, அப்போ அல்வா சேல் ஆகுதுன்னா என்ன மீனிங், அல்வாவுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு தேவையான ரா மெட்டீரியலும் பயங்கர ஃபாஸ்டா மொபைலைஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, அப்போ இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த நம்பர் ஆஃப் டைம்ஸ் இன்வென்ட்ரி இஸ் கன்சியூம்ட் இன் எ கிவன் பீரியட் டைம் டு செல் தட் ஆக்சுவலி கூட்ஸ் அப்படிங்கறத இன்வென்ட்ரி டர்ன் ஓவர். அப்படின்னா எத்தனை வாட்டி வந்து டர்ன் ஓவர் ஆகுது, அந்த வேர்ட்ல வந்து இன்வென்ட்ரி அப்படின்னா வந்து சரக்கு அப்படிங்கிறது எல்லாரும் தெரியும். ஓகே, டர்ன் ஓவர் அப்படின்னா திருப்பி போறது, ஒரு கல்ல திருப்பி போறது, எப்படி தோசை திருப்பி போறது சொல்றேன், அதே மாதிரி டர்ன் ஓவர் மொபைலைஸ் அந்த இன்வென்ட்ரி வந்து என்ன சொல்றது, அல்வா ஆகுறது வெளில வந்து கஸ்டமர் வாங்கிட்டு போயிட்டு இன்வென்ட் திருப்பி உள்ள அல்வாக்கு வந்து தேவையான அந்த வந்து கோதுமைன்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த கோதுமை
உள்ள வருது, அதுக்கான அந்த ரா மெட்டீரியல் ஃபார்ம்ல வருது, திருப்பி அல்வா பண்றாங்க, வெளில போகுது. கோதுமை உள்ள வருது, அல்வா பண்றாங்க. இதை இன்னொரு விதத்துல பார்க்க போனோம், இன்னொரு விதத்துல வந்து நம்மளோட நடைபெற வாழ்க்கையில நம்ம வந்து பார்த்துருப்போம். என்ன அப்படிப்பா, சில நேரத்துல ஈவினிங்ல போய் ஸ்நாக்ஸ் சாப்பிடும் சொல்லிட்டு ஒரு பஜ்ஜி கிடைப்போம். ஓகே, அங்க பார்த்தா வரிசை ஒரு மூணு தள்ளுவண்டி இருக்கும், தள்ளுவண்டி ஒன்னு, தள்ளுவண்டி ரெண்டு, தள்ளுவண்டி மூணு. நம்ம பொதுவா வந்து நம்மளுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும், நம்மளுடைய இது எப்படின்னா, நம்மளுடைய சைக்காலஜி எப்படின்னா, எங்க வந்து எந்த கடையில கூட்டம் அதிகமா இருக்கும் அங்கதான் போவோம். சப்போஸ் அந்த இடம் புது இடமா இருந்தா, ஓகே, அப்படி பார்க்கும்போது ஒரு கடையில வந்து நல்ல கூட்டமா இருக்கும். ஓகே, நம்ம போன உடனே என்ன சொல்லுவாங்க, இருங்க சார், வெயிட் பண்ணுங்க சார், பஜ்ஜி வந்து சூடா போட்டு தரேன் அப்படின்னா, என்ன அர்த்தம், இதுவரை அங்க கூட்டமா இருக்கு, பஜ்ஜி நம்ம கேட்கும் போது சூடா போட்டு தரேன்னு சொல்றாங்க அப்படின்னு, என்ன அர்த்தம், அவங்க எடுத்து தட்டுல போட போட மூவ் ஆயிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, அனல் பறக்குது, இல்ல வந்து பிசினஸ் வந்துட்டு என்ன சூடு பிடிக்குது, சில என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னும் வந்து இப்ப காலையில இருந்து வியாபாரம் சரியில்லை, ஓகே, அதே டைத்துல வந்து கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா இப்ப பிசினஸ் சூடு பிடிக்க ஆரம்பிச்சு அப்படிம்பாங்க. இதுக்கு வந்து இன்னொரு எடுத்துக்காட்டு எடுத்துனா, தீபாவளி எடுத்துனா பட்டாசு, நாளைக்கு காலையில தீபாவளி அப்படின்னா பட்டாசு வந்துட்டு வாங்குறதுக்கு ஈவினிங்ல செம்ம கூட்டம் போய் வாங்குவாங்க. ஏன்னா தீபாவளி வந்து நாளைக்கு காலை வரப்போது இதுக்கப்புறம் அவங்களுக்கு சான்ஸ் கிடையாது, அப்போ வந்து பிசினஸ் சூடு பிடிக்குது. ஓகே, ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே என்ன தெரிவிக்குது அப்படின்னா, அனல் பறக்குது, சூடு பிடிக்குது, வியாபாரம் நல்லா போகுது அப்படின்னா, அவங்களுடைய இன்வென்ட்ரி வந்து நல்லா வந்துட்டு சொல்ற கன்சியூம் ஆகிட்டே இருக்கு, கன்சியூம் ஆகி அது குட்ஸா வந்தோ இல்லை சர்வீஸா வந்து வெளியில போயிட்டே இருக்கு. அதுதான் வந்து நான் சொல்ற பிசினஸ்க்கு தேவையான விஷயம். ஓகே, சரி, இதை வந்து எப்படி வந்து நம்மளுடைய ஃபினான்ஷியல் ரேஷியோல கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இன்வென்ட்ரி டேர்ன் ஓவர் ரேஷியோ அப்படின்னா, டேர்ன் ஓவர் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், கன்சியூம்டு, அதாவது வந்து திருப்பி நம்பர் ஆஃப் டைம் சோல்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதுக்கு இன்னொரு பேர் ஒன்று இருக்கு, ஸ்டாக் டேர்ன் ஓவர் விஷயம். அல்டிமேட்டா இன்வென்ட்ரிங்கிறது ஸ்டாக். ஓகே, அப்படின்னா அந்த ஒரு பல சரக்குமாங்க, சரக்குமாங்க குட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்போ அந்த ஸ்டாக் டேர்ன் ஓவர் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. இதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. ஓகே, இதை வந்து ஃபினான்ஷியல் லாங்குவேஜில் எப்படி சொல்லுவாங்க, காக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, COGS, அதாவது ஸ்டாக் ஷார்ட்டாக வந்துட்டு அவங்க பேசும்போது காக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, டிவைடட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி. ஓகே, ஸோ இந்த ஆவரேஜ் இன்வென்ட்ரி அப்படின்னு என்ன எடுத்துட்டீங்கன்னா, இந்த இன்வென்ட்ரி வந்து சில நேரத்தில் வேறுபடும், அதாவது பிசினஸ்னுடைய சீசனுக்கு பொறுத்து வேறுபடும். ஓகே, இதை எப்படி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, வந்து ஒரு ஐஸ்கிரீம் கடை எடுத்துங்க, எப்போ வந்து சீசன், சம்மர்ல வந்து சீசன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து வேற என்ன இந்த மாதிரி சீசன் இருக்கு, சிலது வந்துட்டு சீசன் டைத்துல வந்து அதிகமான சேல்ஸ் ஆகும். அதாவது வந்து ஒரு காலேஜ் பக்கத்துல ஒரு கடை இருக்குன்னா, காலேஜ் வந்துட்டு ஆனுவல் லீவ் விட்டாங்கன்னா அப்போ ஒன்றும் வந்து பெரிய சேல்ஸா இருக்காது, ரோட்ல போற பப்ளிக் தான் வந்துட்டு ஒரு ஹோட்டல்லையோ இல்ல வந்து வேற ஏதாவது வந்துட்டு ஸ்நாக்ஸ் கடை தான் சாப்பிடுவாங்க. அதே வந்து ஒரு காலேஜ் பக்கத்துல ஒரு பேக்கரி இருக்கு, காலேஜ் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், பயங்கரமா தான் இருக்கும். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு அவங்களுக்கு வந்து அந்த காலேஜ் ஓப்பன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தேவையான இன்வென்ட்ரி அதிகம், காலேஜ் வந்து அது வீக்கெண்ட்ல க்ளோஸ்ல இருந்துச்சுன்னா அந்த கடை வந்து க்ளோஸ் ஆக போறதுல, கடை வந்து பப்ளிக்கா இருக்கும் ஆனா இன்வென்ட்ரி கம்மி. ஓகே, அப்போ என்ன இதுல ஃபார்முலா அப்படின்னா, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு டிவைடட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி. ஸோ ஆவரேஜ் இன்வென்ட்ரி அப்படிங்கிறது, ஸோ ஒரு டயத்துல இன்வென்ட்ரி வந்து அதிகமா இருக்கும், ஒரு டயத்துல கம்மியா இருக்கும், அதை ஆவரேஜா போட்டு, அதாவது சில நேரத்தில் பிகினிங் ஆஃப் த இன்வென்ட்ரி, எண்ட் ஆஃப் த இன்வென்ட்ரி டிவைடட் பை டூன் போடுவாங்க, இல்ல மொட்டு மொத்தமாக கூட்டி வந்து டிவைடட் பை, ஸோ ஆவரேஜா ஒரு இன்வென்ட்ரி எடுத்துப்பாங்க. ஓகே, அப்போ ஓவரால் குட்ஸ் வந்து சோல்வ் பண்ணாங்க, குட்ஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அதுல வந்து லாபத்தை கிடையாது, அதுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்ல காட்டுறாங்க, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல, அதாவது காஸ்ட் ஆஃப் குட்ஸ்னா ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு, ஒரு பேக்கரின்னு எடுத்துப்போம், பேக்கரியில வந்து ஜென்ரலா என்ன சேல்ஸ் பண்ணுவாங்க, பிரெட் சேல்ஸ் பண்ணுவாங்க, இல்ல வந்து பப்ஸ் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, அப்ப பிரெட் வந்து ஒரு பிரெட்டை தயாரிக்கிறதுக்கு ₹40 நமக்கு விற்கிறாங்கன்னா, ஆனா அவங்களுக்கு அந்த பிரெட்டை தயாரிக்கிறதுக்கு அதுக்கான லேபர், அதுக்கான குட்ஸ், அதுக்கான பவர் இதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்மளுக்கு ₹40 விற்கும் போது அந்த பிரெட்டை ₹30 முடிச்சிருப்பாங்க அப்படின்னா, அந்த லாபங்கிறது ₹10. அப்ப காஸ்ட் ஆஃப் குட்ஸ் இதுல எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ₹30 இல்ல. ஓகே, இதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். ஓகே, சரி, இப்போ வந்து ஒரு இது வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இன்கம் ஸ்டேட்மெண்ட், ரெவன்யூ அப்படிங்கிறது ஒரு நிறுவனத்தினுடைய ₹1,00,000. ஓகே, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் அப்படின்னா அந்த உற்பத்தி பண்றதுக்கு இன்க்ளூடிங் லேபர்ஸ் அண்ட் பவர் இதெல்லாம் எடுத்துட்டு, மத்தபடி வந்து நம்ம இதுல லாபத்தை கன்சிடர் பண்ணல, ₹40,000. அப்ப கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ₹60,000 profit. இதுக்கப்புறம் வந்துட்டு மத்த இதாவது இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் பார்க்கணும். சரி, ஆவரேஜ் இன்வென்ட்ரி அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒரு 10,000 எடுத்துப்போம். அப்போ இதுல வந்து இந்த ஃபார்முலா பிரகாரம் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு அப்படிங்கிறது எவ்வளவு, ₹40,000. ஓகே, அப்ப ஆவரேஜ் இன்வென்ட்ரி எவ்வளவு, 10,000. அப்ப 40,000 டிவைடட் பை 10,000 எவ்வளவு பாத்தீங்கன்னா, 4 lakh. ஓகே, அப்ப மீனிங் என்னன்னா, 4 times actually the inventory has been consumed to actually what is that, sell these goods. அப்போ என்ன அப்படின்னா, இந்த 4ங்கிறது ஒரு நம்பர். அப்ப இந்த நம்பர் வந்து யாருக்கு பயன்பட போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு விதமான பீப்புள் இருக்காங்க. ஒண்ணு வந்து நம்ம இன்வெஸ்டர். ஓகே, அப்ப இன்வெஸ்டரா வந்து நம்ம இந்த நம்பர் 4 எப்படி பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கம்பெனில வருடா வருடம் இப்ப நம்ம இந்துஸ்தான்ல ஒரு பார்த்தோம் போது 2008 எப்படி இருந்துச்சு, 2019 இருக்கு, அதனுடைய ட்ரெண்டை பார்க்கலாம். ஒண்ணு, அது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பிசினஸ் உடைய மூவ்மெண்ட் எங்க போயிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இங்க என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2.9 பார்த்தோம். அப்ப 2.9 பார்க்கும்போது இங்க ஏதோ காம்படிஷன் இருக்கு, இவங்களுடைய காம்படிட்டருக்கு வந்துட்டு சேல் அதிகமா போயிட்டு இவங்களுக்கு போல அப்படின்னு தெரியுது, இல்ல வந்து அந்த சீசன் வந்துட்டு அதிகமா வந்து இந்த பிசினஸ் வந்து மூவ் ஆகல அப்படிங்கிறது தெரியுது. ஓகே, அப்போ இதனுடைய ட்ரெண்ட் 3.93 இருந்து 3.35 இருக்கு, 2008 இருந்த மூவ்மெண்ட் வந்து இப்ப 2035 இல்ல. மேபி உங்களோட ரெவன்யூ டிஃபரெண்டா இருக்கலாம், ப்ராஃபிட் டிஃபரெண்டா இருக்கலாம், ஏன்னா ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து வெரியாவது, இன்னைக்கு வந்துட்டு எல்லாமே
மோனடைசேஷன் அதிகமாயிட்டு இருக்கு, அதனால அவங்களோட ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம், அது வேற. ஆனா நம்பர் ஆஃப் அந்த டைத்துல 2008 இருந்த 3.93 அந்த கன்சியூமர் இன்வென்ட்ரி ஓகே, அது வந்து இன்னைக்கு ஆயிட்டு இருக்கானா இல்ல, இந்த ஒரு விஷயம் புரியும். ஓகே, அதை தாண்டி வந்து இன்னொரு விஷயம் என்ன புரியும்னா, இவங்களா மாதிரி உள்ள மற்ற கம்பெனிகள், அதாவது வந்துட்டு இந்துஸ்தானிலோட கம்பேர் பண்ணும்போது வேற யாரெல்லாம் இருக்காங்க, சி ஆக்சுவலி டாபர் இருக்காங்க, மேரிக்கோ இருக்காங்க, இவங்களோட இனிமே இந்துஸ்தான் வந்து இட்ஸ் அ பிகர் கம்பெனி. நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், இல்ல வந்து இப்ப அவங்களுக்கு ஈக்கில் வந்து ஸ்டாக் மார்க்கெட் உள்ள வரல, ஆனா வந்து பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் கம்பேர் பண்ணி 15 இருக்காங்க. அப்போ இரண்டு நிறுவனங்களையும் கம்பேர் பண்ணும்போது இந்துஸ்தான் யூனிலிவர் வந்து 3.6 பத்தாஞ்சலி ஆக்சுவலி 5 times அப்படின்னா என்ன தெரியுது, பத்தாஞ்சலியுடைய ப்ராடக்ட் வந்து அதிகமா மாவாது, பத்தாஞ்சலியுடைய இன்வென்ட்ரி வந்து அதிகமா மாவாது ஓகே, அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். ஓகே சரி, இப்போ வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா இன்வென்ட்ரி டேர்ன் ஓவர் ரேஷியோ. அப்ப இன்வென்ட்ரி எத்தனை டைம் டர்ன் ஓவர் ஆகுதோ அவ்வளவு டைம் பிசினஸ் வந்துட்டு என்ன சொல்றது ரொம்ப ரோரிங் பிசினஸ், அதனோட பிசினஸ் வந்துட்டு என்ன சொல்றது நல்லா பிக்கப் ஆகி நல்லா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அதனோட ட்ரெண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நல்லா போயிட்டு தெரியுது. ஓகே, சோ இப்ப அடுத்து என்ன பார்க்கணும்னா இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் பீரியட், அதாவது வந்து ஒரு கம்பெனி எடுத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபார்மா கம்பெனி எடுத்துங்க, ஃபார்மா கம்பெனிங்கிறது என்ன தயாரிக்கிறாங்க அப்படின்னா மாத்திரை தயாரிக்கிறாங்க. ஓகே, அப்போ அந்த மாத்திரை அப்படிங்கிற ஒரு வடிவம் இருக்கு இல்லையா, அந்த மாத்திரை ஒரு பினிஷ் ப்ராடக்ட், அது வெளியில வரதுக்கு அந்த ஃபார்மா கம்பெனியில கேட்டு வழி அந்த கம்பெனியோட கேட்டு வழியா ரா மெட்டீரியல் உள்ள வரும். ஓகே, அப்ப ரா மெட்டீரியல் வந்து டே 1 உள்ள வந்துச்சுன்னா அந்த மாத்திரை வெளியில போறதுக்கு எத்தனை நாட்கள் எடுக்குது இல்லையா, அப்பனா என்ன அர்த்தம், அது வரைக்கும் அந்த இன்வென்டரி வந்து கேஷா கன்வெர்ட் ஆகல. எப்ப வந்து அந்த கம்பெனியை விட்டு ஒரு ஆபரேஷன் கம்பெனி விட்டு வெளில போகும்போதுதான் அவங்க வந்து பில்லிங் பண்ண முடியும். அப்ப எத்தனை நாட்கள் எடுக்குது, இதை எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்வென்டரி டேர்ன் ஓவர் பீரியட் 365/ இன்வென்டரி டேர்ன் ஓவர் ரேஷியோ, அதாவது இன்வென்டரி ரேஷியோ கண்டுபிடிக்கும், டேர்ன் ஓவர் ரேஷியோ கண்டுபிடிக்கும், அதான் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் இன்வென்டரி பார்த்தோம். இது கண்டுபிடிச்சிட்டா 365 நாட்கள்ல வெளியில போறதுக்கு 92 எடுக்குது. ஓகே, அப்போ இந்த 92 நாட்களை இதே இண்டஸ்ட்ரியில உள்ள ஒரு 3 கம்பெனியோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிடும், அப்ப எந்த கம்பெனி வந்து எஃபெக்டிவா அந்த இன்வென்டரை யூட்டிலைஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு இந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு விதமான பீப்பிள் இருக்காங்க, ஒன்னு வந்து இன்வெஸ்டர், இன்னொன்று மேனேஜ்மெண்ட். யார் இன்வெஸ்டர், நம்ம. அப்போ வந்து நமக்கு அந்த ஒரு தகவல் வந்துட்டு கம்பேர் பண்ணும்போது இந்த பிசினஸ் வந்து எப்படி வந்து இன்வென்டரி எஃபெக்டிவா யூஸ் பண்றாங்க ஒரு விஷயம் தெரியுது, இந்த கம்பெனி வந்து அந்த இண்டஸ்ட்ரியில உள்ள மற்ற கம்பெனியோட எவ்வளவு செயல் திறமையா செயல்படுறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அதை தாண்டி அந்த கம்பெனியை வந்து வழிநடத்த செல்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட். அப்ப இந்த மேனேஜ்மெண்ட்ல வந்து நிறைய கம்பெனிஸ் நிறைய வந்து டிபார்ட்மெண்ட் இருக்கு, மெயின்டெனன்ஸ், ப்ரொடக்ஷன், இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட், சப்ளை செயின் எல்லாம் இருக்காங்க. அப்ப இந்த 92 தெரிஞ்சாதான் அவங்க இந்த இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க, லீட் டைம் சொல்லுவாங்க. ஓகே, அப்ப இந்த 92 அப்படிங்கிறது தெரிஞ்சா மட்டும்தான் வந்து அதை வந்து எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறது பார்ப்பாங்க. அப்போ ஒரு ரா மெட்டீரியல் உள்ள வந்துச்சுன்னா 92 நாட்கள்ல வந்து வெளியில போறதுக்கு பதிலா எப்படி வந்து 80 நாட்கள்ல வந்து போறதுக்கு நம்ம பார்க்கணும். அப்போ வந்து அவங்களுடைய ப்ராசஸ் குயிக் பண்ணணும். அப்ப மேனேஜ்மெண்ட்டுக்கு இட்ஸ் எஃபிஷியன்சி ஒரு ரேஷியோ, அதாவது அவங்களுடைய திறமையை வந்து வெளிக்காட்டுறதுக்கு இந்த நம்பர் தெரிஞ்சா மட்டும்தான் பண்ண முடியும். ஆனா அஸ் இன்வெஸ்டர் நமக்கு இந்த நம்பர் தெரிஞ்சா மட்டும்தான் மற்ற கம்பெனியில கம்பேர் பண்ண இந்த கம்பெனியோட பிசினஸ் எப்படி இருக்கு, இவங்க எவ்வளவு திறமையா சால்வ் பண்றாங்க. ஏன்னா நீங்க வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்டாக் இன்னைக்கு வாங்குறோம், இன்னைக்காக நம்ம வாங்கல, அந்த ஸ்டாக் ஃபியூச்சர்ல எப்படி செயல்பட போகுது, அப்ப யார் நம்பி வந்து அந்த பணத்தை நான் கொடுக்குறேன், அப்ப அந்த பணத்தை அந்த கம்பெனி நடத்துறது வந்து ஒரு மேனேஜ்மெண்ட், அந்த மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்சி என்ன அப்படிங்கிற இந்த ட்ரெண்டை பார்க்கும்போது தெரியும். ஓகே, சோ இதுதான் வந்து இது. சரி, அப்ப வந்து ஐடிஆர் ரேஷியோ இப்ப 4 பதுக்குள்ள 6 இருக்கு 8 இருக்கு அப்படின்னா என்ன, இட்ஸ் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ், தே ஆர் ஆக்சுவலி எஃபெக்டிவ்லி மேனேஜிங் த இன்வென்டரி. ஓகே, புவர் லோவரா இருக்குன்னா இன்எஃபிஷியன்சி. வேற என்னன்னா இன்டர்ஃபரன்ஸ் இதுல இருந்து பாக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபேஷன் ரீட்டைலர்ஸ், அதாவது வந்து இதை வந்து இந்த இன்வென்ட்ரி டேர்ன் ஓவர் ரேஷியோங்கிறது மற்ற கம்பெனி பிசினஸ்ல கம்பேர் பண்ணது எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, ஃபேஷன் ரீட்டைலர்ஸ் வந்து 4-6 இருக்கும், ஆட்டோமோட்டிக் கம்பெனிஸ் வந்துட்டு 40 இருக்கும், கிராசரி ஸ்டோர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 14, அதுக்கப்புறம் கார் சர்வீசிங் எல்லாம் எடுத்து 2-3 அப்படின்னு என்ன அர்த்தம், இப்ப ஒரு கிராசரி சத்து ஒரு மலைக்கடை எடுத்துப்போம், மலைக்கடையில வந்து உள்ள வந்துச்சுன்னா ரொம்ப சீக்கிரம் வெளில போகும் அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோயர் மார்ஜின், மலைக்கடையில மார்ஜின் ரொம்ப கம்மி, அப்ப ஹையர் இன்வென்ட்ரி டேர்ன் ஓவர், ரொம்ப சீக்கிரம் வந்து அவங்க உள்ள கொண்டு வர இன்வென்ட்ரி எல்லாமே வெளில ரொம்ப சீக்கிரம் போயிட்டே இருக்கும். ஓகே, அப்போ அப்ப ஏன் வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து அவங்க அலோ பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து மார்ஜின் அதிகமா சேல் பண்ணா மட்டும்தான் அந்த லோ மார்ஜினா இருக்கும்போது நல்ல ஒரு வருமானத்தை கொண்டு வர முடியும். சோ அப்ப வந்து இதே கார் வந்து எடுத்து கார் மாருதி கம்பெனி, ஓகே, அவங்க வந்து ஒரு காரை தயாரிச்சு வெளில அனுப்புறதுக்கு அதிகமாகும், அப்போ அந்த அத்தனை நாட்களை வந்து அந்த காரை தயாரிச்சு வெளில அனுப்புறதுக்கு அத்தனை நாட்கள் ஆகுது இல்லையா, அப்போ அதனுடைய காஸ்ட் எல்லாமே அந்த இன்வென்ட்ரி காஸ்ட், அதாவது ஸ்டோரேஜ் காஸ்ட், ஹோல்டிங் காஸ்ட், இது எல்லாமே கார் மேலதான் போகும். ஓகே, அப்போ ஹை மார்ஜின் இண்டஸ்ட்ரீஸ் வில் பி ஹேவிங் தி லோ இன்வென்ட்ரி டர்ன் ஓவர். ஓகே, சோ இப்போ அடுத்து வந்து நீங்க
எப்படி பார்க்கணும் அப்படின்னா, எனக்கு ஒரு ஃபிக்ஸட் ரேஞ்ச் இருக்கா, சிக்ஸ் டு ஃபைவ் டு டென் அப்படிங்கிற இன்வென்ட்ரேஷனை செலக்ட் பண்ணுவோம் அப்படிலாம் கிடையாது. அந்த கம்பெனி வந்து ட்ரெண்ட் நீங்க பார்க்கணும், ஆரம்பத்துலேருந்து இது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்க ட்ரெண்ட் அப்படிங்கிறத ஒன்று பார்க்கணும். ஓகே, அதுலேருந்து ஒரு நீங்கள் ஒரு முடிவு எடுக்கலாம். ரெண்டாவது வந்து அதை சார்ந்த மற்ற கம்பெனி, அதே துறையை சார்ந்த மற்ற கம்பெனியில் கம்பேர் பண்ணும்போது இவங்க எங்கே வந்து பிளேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். அது அடுத்ததுல வந்து உங்களை காட்டுறேன். ஓகே, ஸோ இது வந்து யாருக்கு பயன்படும் பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர் வர்சஸ் மேனேஜ்மெண்ட். ஓகே சார், இவ்வளோ தூரம் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ, இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் பீரியட். அப்போ இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் ஹோல்டு அப்படின்னா வந்து எவ்வளோக்கு வந்து விற்பனை ஆயிருக்கு அப்படிங்கிறது டிவைடட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி. அப்போ வந்து வர நம்பர் வந்து சேக்ஸ் நாலு வந்துச்சு. அப்போ நாலு டைம் வந்து இன்வென்ட்ரி வந்து கன்சியூம் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். அப்போ இன்வென்ட்ரி வந்து அதிகமாக கன்சியூம் ஆக அந்த பிஸ்னஸ் வந்து நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த அதில் வந்து இன்வென்ட்ரி டேர்ன் ஓவர் பீரியடுங்கிறது, அப்போ அந்த ஒரு ஒரு ப்ராடக்ட் ஒரு இன்வென்ட்ரி உள்ள வந்துச்சுன்னா, மெட்டீரியல் வந்துச்சுன்னா அது வெளில போகிறது எத்தனை நாட்கள் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது வந்து இன்வென்ட்ரி டேர்ன் ஓவர் பீரியட்னு பார்த்தோம். இதை வந்து என்ன சொல்லுவாங்க, டே சேல் ஆஃப் இன்வென்ட்ரிம்பாங்க, இல்லை டேஸ் இன்வென்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெயிண்டிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு டாப் ஆக்ஷன் ஒரு மூணு கம்பெனி எடுத்திருக்கேன். ஒன்று வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ், ரெண்டாவது வந்து பெர்ஜர் பெயிண்ட்ஸ், மூணாவது வந்து கன்சைன் நர்லாக்கு. இப்போ இந்த மூணு கம்பெனிஸ் பெயிண்டிங் கம்பெனி நல்லா தெளிவாக தெரியும். இதில் வந்து நமக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, வெளியில் நம்ம விற்கிறத பார்த்து ஒரு தெரியும் ஏஷியன் பெயிண்ட்ஸ் நல்லா போயிட்டு இருக்கு சொல்லிட்டு. ஆனா ஒரு ஃபினான்ஷியலா ஒரு நம்பர் வைஸ் தெரியும்னா எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்வென்ட்ரி டேஸ் இங்க பாருங்க. இந்த கம்பெனியோட இன்வென்ட்ரி டேஸ், அதாவது வந்து ஏசியன் பெயிண்ட்ஸ்ல உள்ள இன்வென்ட்ரி டேஸும், அதாவது உள்ள வந்துச்சுன்னா வெளியில போய் ப்ராடக்டா தயாரிச்சு வெளில போறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஏசியன் பெயிண்ட்ஸ்ல 118.26 நாள் வந்து வெளில போகுது. ஓகே, 138.44 பெர்ஜர் பெயிண்ட்ஸ் போகுது. அப்ப 126.81 வந்து இந்த கேன்சர் நாக் போகுது. இதுல இருந்து என்ன தெரியுது, லோயஸ்ட் நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 118. அதாவது வந்துட்டு இவங்கள்ட்ட நம்ம பணத்தை கொடுத்தனா ரொம்ப சீக்கிரம் வந்து அவங்க தெரியலாம். புரிதலையும் உணர்த்தலாம் எனக்கு. ஓகே, சோ அது மூலமா வந்துட்டு உங்களுக்கு எவ்வளவு தூரம் புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரும். சோ மீண்டும் ஒரு நல்ல தகவலோட அடுத்த வீட்டுல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.